மொபைல் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாரும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நைட் போய் உங்கள் பெட்டில் படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்கள் உங்களுடைய இதை பாருங்கள். கண்ணுக்குள்ளே சுற்றி உங்கள் ரூம் இருட்டாக இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்கள் மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்ன, அந்த டைமில் என்னோடய பிரெயினை வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க மொபைலில் ஸ்க்ரீன் லைட்டை குறைச்சிக்கிறேன், இது ரேடியேஷனாக நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ் 10 இயர்ஸ்க்கு மேலே மினிமம் 8 ஹவர்ஸ் தூங்கணும். உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க, தே ஸ்லீப் லெஸ் தென் 5 ஹவர்ஸ் பர் டே, 5 to 6 minutes தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாகவே இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, தூங்கினா தான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம், தூங்கணும், தூங்கு அந்த தூ அதனால தான் மோஸ்ட்லி இங்கே பாருங்களேன் நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காதல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த சன் லைட் தூ நைட் வந்து இந்த குண்டு பல்பு இந்த பிரச்சனைலாம் சொன்னல, என் பிள்ளைக்கு தூக்கமே வரலன்னு சொன்னல, என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல, என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்டில் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரெக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவையை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன் லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும். ஏன்னா என் உடம்பு சிற்காடின்றதும் சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக் டே நைட், எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம். காரில் வருவோம் எங்கேயாவது மார்னிங் பிறந்த குழந்தைங்களை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் நம்ம குழந்தைங்களை வந்துட்டு குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் காலையில் சன்லைட்டில் போய் உட்காரணும்னு சொல்கிறேன். நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த டயட் சொல்லும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் டீட்டெயில். இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட், எப்படி தூங்கணும், எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். அந்த ஒரே நிமிஷம் சாரி டு இன்டரப்ட், எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். அதில் நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, குரானில் ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. நான் வந்து இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓட்டில் தூங்கினா ஸோ வாட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரெக்டாக வருமா, சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும். ஒன்று, இன்னொன்று ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா, ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க டேரெக்டாக. அப்புறமா இன்னொன்று ராபரி, இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோடய பெட் இருக்குது, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்றைக்கி தள்ளி போட்டுடலாம், அது வந்து நிச்சயமாக என்னோடய ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். பகலில் நம்மளுக்கு தூக்கம் வரலாம்ல, பகலில் தூக்கமே வர மாட்டேங்குது, ராத்திரியில் தூக்கம் வருது. ஏன் அப்படி, நான் பகலில் தூங்கிட்டு நைட்டில் வேலை பார்க்கலாம்ல, ஏன் அப்படி, எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்குது, அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, அது சுரந்து செக்ரீட் பண்ண தான் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும். எப்போவுமே ராத்திரியில் அது கூடும், நைட்டில் அது குறையும். எப்படி ராத்திரியில் கூடி நைட்டில் குறையுது, எப்போல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்போல்லாம் என் பீனியல் கிளாண்ட் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது, அப்போ மெல்டோனின் செக்ரீட் ஆகுது. என் சுற்றி வெளிச்சம் இருக்குது, இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கலில் கட்டினது கிடையாது, இது தோல் மெல்லிசான தோல், இதுக்குள்ளே லைட், நான் தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் லைட் அடித்தா என்னால் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா இது ஸ்கின், இது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் லைட், இதில்